இஸ் 1.3ல நம்ம 17th சம் பார்க்குறோம். சரி, கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாமா? ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா அமெரிக்க டாலரை சிங்கப்பூர் டாலராக மாற்றுறது. அந்த ஃபங்க்ஷனோட பேர் என்ன? எஃப்ஓஎஃப்எக்ஸ். ஓகே, எஃப்ஓஎஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.23x சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமேல என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிங்கப்பூர் டாலர் இருக்குல்ல, அதை வந்து இந்தியன் டாலராக மாற்றுறாங்க. அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா G(Y) அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ கடைசியில் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ இந்தியன் ரூபா இருக்குல்ல, அதை வந்து அமெரிக்க டாலராக மாற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான சம். இதை நம்ம எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, அமெரிக்கன் டாலரை வந்து சிங்கப்பூர் டாலராக மாற்றுற ஃபங்க்ஷன் என்னது? எஃப்ஓஎஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.23x. ஓகே, இப்போ சிங்கப்பூர் டாலரை இந்தியன் ருபீஸாக மாற்றுறதோட ஃபங்க்ஷன் என்னது? G(Y) இஸ் ஈக்குவல் டு 50.50Y. ஓகே, இப்போது இதை சும்மா நம்ம ரஃப்பாக எழுதி பார்த்துக்கலாம். அமெரிக்கன் டாலரை சிங்கப்பூர் டாலராக மாற்றுறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் எஃப்ஓஎஃப்எக்ஸ். ஓகே, சிங்கப்பூர் டாலரை இந்தியா ரூபாயாக மாற்றுறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் G(Y). ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்திய டாலர்லேருந்து இதை வந்து நம்ம அமெரிக்க டாலராக மாற்ற போகிறோம். அப்போ ஃபங்க்ஷன் எங்கேருந்து இங்கே வருது? இங்கேருந்து இங்கே வருது. இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? G(Y)னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? G(Y) தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைன் G(Y). இப்போ எஃப்ஓஎஃப்எக்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க, G(Y) அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? G(Y) தான் கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த G(Y)ன்றதை நம்ம எப்படி எழுதுவோம்? G(Y)F(X)ன்னு சொல்லி போடுவோம். இதையே நம்ம எப்படி எழுதுவோம்? G(Y)F(X) அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஓகே, G(Y)F எப்படி எழுதுவோம்? G(Y)F(X). அப்போது இந்த F(X)ஓட வேல்யூ என்னது? அதை எடுத்து இங்கே எழுதணும்ல. F(X)ஓட வேல்யூ வந்து 1.23x. இந்த எக்ஸை மறக்காமல் நீங்கள் இதில் எழுதணும். ஓகே, 1.23x. ஓகே, இப்போது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இப்போது இதை வந்து இப்போ ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா, ஜி பக்கத்தில் இந்த வேல்யூ இருக்குது. ஜி பக்கத்தில் ஒய் இருக்கும்போது என்ன அது? 50.50Y. இப்போ இந்த ஒய்க்கு பதில் இங்கே என்ன இருக்குது? நம்ம G(Y) கொடுத்துருக்காங்க. நம்ம G(Y) கண்டுபிடிக்க போகிறோம். G(Y) கண்டுபிடிக்கிறோம்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனில் தான் நம்ம இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது இந்த இடத்துல ஒய் இருக்கு இல்லையா, இந்த ஒய்க்கு பதில் இங்கே என்ன வேல்யூ இருக்குது? 1.23x இருக்குது. அப்போ இந்த ஒய்யை தூக்கிட்டு இதை தான் நம்ம இங்கே போட போகிறோம். அப்போ இங்கேயும் ஒய் இருக்க இடத்துல என்ன போடணும்? 1.23x அப்படிங்கிறத நம்ம போடணும். ஓகே, அப்போ பாருங்கள், இப்போ G(Y)ல தானே நம்ம இதை பண்ண போகிறோம். அப்போ G(Y) இஸ் ஈக்குவல் டு 50.50Y. இப்போ ஒய் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒய் போட்டிருக்காங்க. நம்ம ஒய்க்கு பதில் நம்மளோட இன்புட் என்னது? G(Y)ஓட வேல்யூ என்னது? G(Y)1.23x. ஓகே, அப்போ இந்த ஒய்க்கு பதில் இங்கே 1.23x போட்டோம்னா இங்கேயும் ஒய்க்கு பதில் நம்ம 1.23x போடணும். எக்ஸை வந்து போட மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த இருக்க ஜீரோவுக்கு வேல்யூ இல்லை, அதனால் அதை அடிச்சுட்டு 50.50. அதை வந்து பாருங்கள், நான் பாயிண்ட்டே வைக்காமல் எழுதியிருக்கேன். அதே மாதிரி இதையும் பாயிண்ட்டே வைக்காமல் நான் எழுதிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் என்ன வருதோ அதில் 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். ஓகே, 1, 2, 3, 4 பாருங்கள், 1, 2, 3, 4 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கிட்டேன். 62.1150. இந்த எக்ஸை வந்து போட மறக்கக்கூடாது, அதனால் அந்த எக்ஸு பக்கத்தில் இருக்கிறனால இந்த எக்ஸையும் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். நம்ம ஏற்கனவே நம்ம 10th படிச்சிருக்கோம்ல, G(Y)F(G) இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதே சேம் மெத்தடு தான் இது. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலே நீங்கள் ரஃப்பாக அப்படி எழுதி பார்த்துக்கோங்க. ஓகே, அமெரிக்கன் டாலர்லேருந்து சிங்கப்பூர் டாலர்னா எஃப்ஓஎஃப்எக்ஸ், சிங்கப்பூர் டாலர்லேருந்து இந்தியானா G(Y). இப்போ இந்தியா டாலர்லேருந்து அமெரிக்க டாலராக மாற்ற போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து G(Y). ஸோ G(Y) நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். F(X)ம் கொடுத்துட்டாங்க, G(Y)ம் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம G(Y) கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே? G(Y)னா G(Y)F(X). அப்போ இந்த இடத்துல F(X)ஓட வேல்யூ எடுத்து நம்ம எழுத போகிறோம். அப்புறம் இந்த பக்கத்தில் ஜி இருக்குது. இப்போ நம்ம ஜியை கட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஜியோட ஃபங்க்ஷனில் தானே இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஒய் இருக்க இடத்துல இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? இங்கேயும் ஒய் இருக்க இடத்துல இங்கே ஒய் வந்திருக்கு. இங்கே ஒய் இருக்க இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கேயும் ஒய் இருக்க இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸு போட மறந்துடாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கிட்டே வந்துடணும். ஓகே, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே இங்கே 2 டிஜிட் தள்ளி, இங்கே 2 டிஜிட், 4 டிஜிட் இருக்குது. கிடைக்கிற ஆன்சரை 4 டிஜிட் தள்ளி
புள்ளி வைங்க, அதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோதான் இந்த சம், ரொம்ப ஈஸியான சம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம்.